வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா டிராக்டர் டெக்நியூஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புது புது எபிசோட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோவுமே வந்து நீங்கள் சீக்கிரமாக பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ என்எக்டி ஆட்டோமேஷன் அப்படிங்கிற கம்பெனி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து செல்ஃப் டிரைவிங் எலக்ட்ரிக் டிராக்டர் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க செல்ஃப் ட்ரைவிங் அண்ட் மேனுவல் டிரைவிங்னு ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இவங்களுடைய ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி முப்பத்தி ஐந்து ஹெச்பி நாற்பத்தி ஐந்து ஹெச்பின்னு மூணு கேட்டகரியை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் க்ரோர்ஸ் வந்து ஃபண்ட் கலெக்ட் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு டிராக்டருடைய டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் டுவெண்ட்டி ஹெச் ஃபோருங்கிற டிராக்டர் தாங்க பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி கேட்டகரி இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோவாட்டுக்கான மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்டரி பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோவாட் ஹவர் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ சார்ஜிங்கில் எயிட் ஹவர் ஆகும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா டூ ஹவர்லேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் இதோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஐந்து ஏக்கர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதை நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்து இருக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா எழுநூற்றி ஐம்பது கேஜி வந்து தந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் ஹெச் டூங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டகரி இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோவாட்டுக்கான மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ரி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோவாட் பர் ஹவருங்க இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஸ்லோ சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்திலே வந்து பண்ணிக்கலாம் அதாவது மேக்சிமம் சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே வந்து சேமாக தாங்க இருக்குது இதோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஆறு ஏக்கருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஆயிரத்தி நானூறு கேஜி தந்திருக்காங்க அடுத்து பார்க்கக்கூடிய டிராக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஹெச் டூங்க இது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கேட்டகரி வரும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு கிலோவாட் ஹவருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேட்ரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கிலோவாட் ஹவர் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் ஸ்லோ சார்ஜிங் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரம் சொல்லியிருக்காங்க அடுத்து இதோட ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஹவர் அப்படி இல்லைன்னா எட்டு ஏக்கருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு கேஜி வரும் இந்த மூணு டிராக்டருமே பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் இருக்கிறத சொல்லியிருக்காங்க இந்த மூணு டிராக்டரையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சார்ஜ் இருக்குது இன்னும் எவ்வளோ ஹவர் வந்து நம்மளால் இந்த டிராக்டர் வந்து யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கலாம் இந்த டிராக்டரை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த டிராக்டர் வந்தால் நீங்கள் வாங்குவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்